ஒரு கதை சொல்லுவாங்க, நான் யார் தலையில் கை வச்சாலும் அவங்க மண்டை வெடித்து செத்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு வரம் கேட்டு ஒருத்தர் தவம் இருக்கிறாரு. அந்த வரமும் அவருக்கு கிடச்சிருது. வேறு வழி இல்லாமல் நிறைய அரக்கர்களாக மாறி நிறைய பேர் கொன்று குவிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் கடவுள் நினைக்கிறார், என்னடா இவனை அழிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லும்போது அவன் தலையிலேயே அவனே கை வைக்கிற மாதிரி சில விஷயங்கள் செய்வாங்களாம். இது வந்து ஒரு கதையாக நம்ம சொல்லப்பட்டாலும் இதே மாதிரி நம்மளால் அழிக்கவே முடியாது, இந்த நாட்டை எதுவுமே செய்ய முடியாது, இவனை ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது தனக்கான குழியை தானே தேடிக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல இப்போ அமெரிக்கா வந்து நிற்கிறது. சொல்லப்போனால் உலக வல்லரசாக இவ்வளோ நாள் கோலாச்சு நின்றுட்டாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அமெரிக்காவினுடைய நிலைநிற்புக்கு சில நாடுகள் இடையூறாக இருக்குது, ரஷ்யா போன்ற நாடுகள். அந்த ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை அமெரிக்காவால் உருவாக்க முடியுது. ஆனால் அதே கூட்டத்தை கடைசி வரையிலும் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு கூட்டமாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு பதில் இன்னும் ஆழமாக தெரியல அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இப்போ ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப பெரிய அளவு இம்பேக்ட் கொடுக்குற விதமாக இருக்கிறது. சிரியாவில் வேக்னார் குரூப்பை களமிறக்கி கொஞ்சம் வேடிக்கை பார்த்த ரஷ்யா இதே உக்ரைனுக்குள்ளேயும் இப்போ வேக்னார் குரூப்பை துரிதப்படுத்தியிருக்காங்க. இங்கே டான்ஸ்க் பகுதியில், அதாவது கொஞ்சம் டான்ஸ்கினுடைய பகுதி யார்கிட்ட இருக்குது, உக்ரைன்ட்ட இருக்குது, அங்கிருந்து மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு பறந்து செல்கிறது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே யுத்தம் வரலாமா வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் தைவான் அங்கே காத்து கொண்டிருக்கிறது. உலக அரசியலில் பல திருப்பங்கள், எல்லா திருப்பத்துக்கும் மையப்புள்ளியாக அமெரிக்கா 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 என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா. இன்ட்ரோ கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். அது என்ன அமெரிக்கா? ஐயா, இரண்டாவது உலக போற படித்தவங்களுக்கு அமெரிக்காவினுடைய தில்லாலங்கடி வேலையும் அதுக்கு பிறகு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இன்றைக்கி கோலாச்சக்கூடிய நிறுவனங்களாக இருந்ததுக்கான காரணமும் தெரிய வரும். நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ இந்தியாவினுடைய ஒரு ராஜ புத்தி என்ன தெரியுமா? மிகப்பெரிய அளவு நம்ம போடுற வியூகம், ரஷ்யாட்டிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணுறோம். ஆனால் ரஷ்யாட்டிருந்து இறக்குமதி பண்ணுற கச்சா எண்ணெய் எல்லாமே பெரிய நிறுவனத்திடம் இருந்தா அப்படின்னு பார்த்தா இல்லை, சிறு சிறு குறு குறு நிறுவனங்களிடமிருந்தும் இந்தியன் ஆயில் போன்ற நிறுவனங்கள் அவங்களுடைய கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா? நிறைய பேர் நிறைய இடத்துல கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதாவது ரஷ்யாவில் பொருளாதார தடை இருப்பதனால பெரிய நிறுவனங்கள் மட்டும் கிடையாது, குட்டி நிறுவனங்களும் என்கிட்ட இருக்குப்பா கச்சா எண்ணெய் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நிறைய வெண்டர்ஸ் கொடுக்கறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா என்ன செய்கிறாங்க, ஓகேப்பா உன்ட்டு நான் வாங்கிக்கிறேன்ப்பா, ஆனால் இந்தியன் ரூபாயில் தான் நான் வாங்குவேன் விற்பேன், நீ என்ன செஞ்சுக்கோ, உன்னுடைய அரசாங்கத்திட்ட பேசி எது வேணாலும் செஞ்சுக்கோ, உனக்கான பேங்கிங் சிஸ்டம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒரு டீல் பேசுகிறாங்க. அந்த டீல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன செஞ்சிடுறாங்க, குட்டி குட்டி வியாபாரிகள் கூட, அதாவது நான் சொல்கிறது பெரிய நிறுவனங்கள் கிடையாது, ஒரு குட்டி நிறுவனங்கள்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிறுவனங்கள் கூட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் போன்ற நிறுவனங்கள் கூட ஒப்பந்தம் இட்டு அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது ரஷ்யாவே விரல் வச்சு, இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லையேப்பா, எப்படிப்பா இதெல்லாம் செய்கிறாங்க, ஹே இந்தியா கொஞ்சம் விவரமானவங்க அப்படிங்கிறத இப்போ ரஷ்யாவும் உணர ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அமெரிக்காவினுடைய இந்த விளையாட்டு ரஷ்யாட்ட எந்த அளவுக்கு பழிச்சிருக்கு அப்படிங்கிறத அமெரிக்காவால் கூட இப்போ யூகிக்க முடியலை. ஏன்னா அமெரிக்காவுக்கு ஒரு இடத்துலேருந்து பிரச்சனை வந்துச்சுன்னா அமெரிக்காவால் ஈஸியாக சமாளிச்சிட முடியும். ஆனால் மூணு இடத்துலேருந்து பிரச்சனை, ஒன்று அமெரிக்க மக்கள் பிரச்சனை, இன்னொன்று சீனா பிரச்சனை, இன்னொன்று ரஷ்யா பிரச்சனை. அமெரிக்க மக்கள் பிரச்சனைனா இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிருக்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கச்சா எண்ணெய் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிற பல விதமான பிரச்சனைகள் அதுக்கு மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சீனாவினுடைய பிரச்சனை, அந்த பக்கமாக ரஷ்யாவும் ஒரு விதமான டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு மத்தியில் தான் ரஷ்யாவை அழிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக உக்ரைன் பக்கம் நாம் நின்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு ரொம்ப பெரிய அளவு கொம்பு சீவிட்டிருந்தாங்க. இப்போ உக்ரைனுடைய போர் கைதிகள் கொல்லப்பட்டாங்க, நேற்று நம்ம பார்த்தோம். அந்த போர் கைதிகள் ஒரு சிறைச்சாலையில் வச்சு தான் கொல்லப்பட்டாங்க. அந்த சிறைச்சாலையில் வந்து விழுந்த குண்டு எங்களுடையது கிடையாது, அந்த ஏவுகணை எங்களுடையது கிடையாது, உக்ரைன் தான் அவங்க நாட்டு மக்களையே கொஞ்சிருக்காங்க, அவங்க நாட்டு மக்களை தான் நாங்கள் போர் கைதிகளாக பிடிச்சு வச்சுருந்தோம், உக்ரைன்ட்ட தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னாங்க. அதுக்கு உக்ரைன் மறுப்பை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் ரெட் கிராஸ் போன்ற அந்த அமைப்புகள் என்ன சொன்னாங்கன்னா, ஏய் எங்களுக்கு அனுமதி தாங்கப்பா அப்படின்னு கேட்டிருந்தாங்கல்ல, அந்த அனுமதியை கொடுத்தது ரஷ்யா. ஒட்டுமொத்தமாக ரெட் கிராஸ்க்கு ஐநா சபைக்கெலாம் நாங்கள் அனுமதி தரோம், வந்து சிறைச்சாலை பாருங்கள், யாருடைய குண்டு அங்கே வந்து விழுந்திருக்குன்னு பாருங்கள், அதெல்லாம் பார்த்த பிறகு முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி மேற்கத்திய ஊடகங்கள் பார்த்தால் ரெட் கிராஸுக்கு தேவையான அனுமதியை தரவில்லை ரஷ்யா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பத்திரிகையில் செய்திகளை போட்டிருக்காங்க.
இந்த பக்கம் ரஷ்யாவினுடைய ஊடகங்களை பார்த்தா நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம்ப்பா, அவங்க வர்றதுக்கு தயாராக இருக்காங்களே அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. ஸோ இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் கவனிக்கிறோமா அப்படிங்கிறதே இங்கே நமக்கு ஒரு பெரிய கேள்வியாக மாற்றிட்டாங்க. சரி, இன்னைக்கு ரஷ்யாவினுடைய கப்பற்படை தினம். இன்னைக்குனா நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கீங்க, நேற்றே நடந்துருச்சு. நான் நேற்று நைட்டு, அதாவது 31 July 11:40 PM அப்போ தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கப்பற்படை தினம், அந்த கப்பற்படை தினத்தில் வந்து பெரிய அளவில் புட்டின் அவர்கள் பேசுகிறாங்க. எப்பா இந்த கப்பற்படை ரொம்ப பெரிய அளவில் நான் ஒரு சட்டத்தை இயற்றுகிறேன், நம்முடைய கடற்பகுதிகளை நாம் தான் பாதுகாக்க வேண்டும், அது என்னவாக இருந்தாலும் சரி, அது வந்து பிளாக்ஸியாக இருக்கட்டும் இல்லாட்டி ஆர்க்டிக் ரீஜனாக இருக்கட்டும், எவன் என்ன செஞ்சாலும் உடனடி தாக்குதல் நடத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார். அந்த ஆணை கூடவே உங்களுக்கு தேவையான ஹைப்பர்சோனிக் மிசைல் எல்லாமே நான் தந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஹைப்பர்சோனிக் மிசைலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் திடீர்னு பார்த்தா இந்த கிரீமியா பக்கமாக ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது நடத்துகிறாங்க. உக்ரைன் தான் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறாங்க. உக்ரைன் அதையும் மறுக்குது, நாங்கள் ட்ரோன் தாக்குதலை நடத்தவில்லை, அதுவும் கிரீமியாவில் நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யாவுக்கு இப்போ கோபம், பெருத்த கோபம். ஏன்னா அவங்களுடைய கப்பற்படை தினம் நடந்துகிட்ருக்கு, இந்த தினத்திலேயே மிகப்பெரிய ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னா பழி வாங்க வேண்டும் தானே, உக்ரைனுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் தானே அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுப்பப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் டோன்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் உடனடியாக ஒரு வீடியோ சாட்டில் வந்து சொல்கிறார். ஸோ அங்கே தாக்குதல் நடத்திட்டாங்க, இதனால் புட்டின் அவர்களுக்கு கோபம் வந்திருக்கும், ரஷ்யா கோபம் அடைந்திருக்கும், ரஷ்யாவினுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு தெரிகிறது. மக்கள் வெளியேறுங்கள் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிக்கிறார். இதே டோன்ஸ்க் பகுதியில் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், தயவு செஞ்சு மக்கள் வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 தினங்களுக்கு முன்னாடி இருந்து ரஷ்யா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் மக்களை கேடயமாக வைத்து கொஞ்சம் விளையாட்டு காண்பித்து கொண்டிருந்தார். இன்னைக்கு அவங்க செஞ்ச தப்பால் ரஷ்யா தாக்குதலை நடத்த போகுது அப்படின்னு சொன்ன உடனே மக்களை வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜெலன்ஸ்கியை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல நாமும் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்ததா தானிய ஏற்றுமதி தான். பொதுவாக இந்த ரஷ்யா உக்ரைன் தானியம் தான் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எகிப்துக்கெலாம் பெரிய அளவு உதவியாக இருக்கக்கூடிய தானியங்கள். ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த வருடம் அறுவடை அப்படிங்கிறது பாதியாக குறைந்திருக்கிறது, கப்பலில் நாங்கள் தானியத்தெலாம் ஏற்றிட்டோம், அதுவும் எங்களுடைய கப்பற்படையில் இருக்கக்கூடிய கப்பலை தான் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம், ஓகே கொண்டு போகலாம் அப்படிங்கிற உத்தரவு மட்டும் கிடைச்சா போதும், அந்த உத்தரவு ஐநா சபையினுடைய உத்தரவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்க துருக்கி சொல்லிட்டாங்க. August 1st, அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட உக்ரைன்லேருந்து தானியங்கள் போகலாம் அப்படிங்கிற அனுமதி கொடுக்கப்படும். அங்கேருந்து முதல் முறையாக இந்த யுத்தம் தொடங்கி 169-160 நாள் ஆகுதுன்னா இப்போ தான் ஒரு கப்பல் உக்ரைனை விட்டு வெளியில் போகுது தானியங்கள் ஏற்றுமதி வழியாக. ஆனால் இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சுக்கோங்க, ரஷ்யாவுக்கும் இது மிகப்பெரிய அனுகூலமான ஒரு நேரம் தான். ஏன்னா ரஷ்யாவும் என்ன செய்யலாம், அவங்களுடைய ஃபெர்டிலைசரை வேறு நாடுகளுக்கு அனுப்பலாம். இதன் வழியாக ரஷ்யாவுக்கு என்ன கிடைக்கும், மறுபடியும் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரஷ்யாவுக்கு பணமே கிடைக்கக்கூடாதுப்பா, அவங்களை எப்படியாவது பிளாக் பண்ணிடணும், அதனால தான் நாங்கள் பொருளாதார தடையெல்லாம் போடுறோன்னு சொல்லியிருந்தாங்கல்ல லாத்வியா, அதாவது இந்த நார்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, லாத்வியாவுக்கு 2 நாளாக கச்சா எண்ணெய் கொடுப்பதை நிறுத்திவிட்டது ரஷ்யா. இன்றைக்கி லாத்வியா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிடம் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள், ரஷ்யாவை தீவிரவாத நாடுன்னு சொல்லி அறிவிங்கப்பா, எங்களுக்கு கச்சா எண்ணெய் தரமாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை கொண்டு போட்டிருக்காங்க. ஐயா இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாருமே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து 2022 முடிகிறதுக்குள்ளே ரஷ்யாட்டிருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயை 90% கம்மி பண்ணிடுவோம், ஸோ தயவு செஞ்சு வந்து எல்லாருமே அதை நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 27 நாடுகளுக்கும் இந்த சுற்றறிக்கை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ரஷ்யா எனக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யலை, அதனால் நீங்கள் தீவிரவாத நாடாக அதை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த விதத்தில் நியாயம் என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்போ உக்ரைனில் இருந்த இந்த பிரச்சனை அடுத்ததாக நார்டிக் நாடுகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே மாதிரி பால்டிக் ஸ்டேட்ஸ், அது இப்போ நம்ம பார்க்குறது பால்டிக் நாடுகள், அந்த பால்டிக் நாடுகளில் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ரஷ்யாவினுடைய இந்த மாதிரி தாக்குதல் எல்லாம் இப்போ உக்ரைனால் கொஞ்சளவு பிடித்து நிற்க முடிகிறது, தாக்கு பிடிக்க முடியுது அப்படின்னா அதுக்கான காரணம் ஷேடோ ஆர்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷேடோ ஆர்மி அப்படிங்கிறது உக்ரைனுக்கு பெரிய அளவு பாதுகாப்புடன், அதாவது எதிரிகள் கூட சண்டை போடுவது உக்ரைனுடைய இராணுவமாக இருந்தாலும் உக்ரைனுடைய இராணுவத்துக்கு மிகப்பெரிய அளவு பலம் சேர்க்கக்கூடியது இந்த ஷேடோ ஆர்மி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷேடோ ஆர்மியில் யார் இருக்காங்க யார் இல்லை அப்படிங்கிறது உக்ரைனுடைய இராணுவத்துக்கே தெரியாது. ஒரு கட்டத்தில் உக்ரைனுடைய ஃபாரின் ஆர்மியை தான் ஷேடோ ஆர்மி அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போது ரஷ்யாவில் கேட்கப்பட்டு வருகிறது. ரஷ்யாவினுடைய உளவு பிரிவு இந்த ஷேடோ ஆர்மி யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது அப்படிங்கிறதும் இப்போ உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். ரஷ்யாவினுடைய தாக்குதல் பெருமளவு எந்தெந்த இடத்துல மேற்கத்திய நாடுகளுடைய ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது, எந்தெந்த இடத்துல சுரங்கப்பாதைகள் இருக்குது, அங்கே தான் நம்முடைய தாக்குதல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நேரடியாகவே சொல்லி அழித்தார்கள் ரஷ்யா.
அதே மாதிரி இப்போது ரஷ்யாவினுடைய குறி இந்த ஷேடோ ஆர்மியை பற்றியதாக இருக்கிறது. ரஷ்ய ஊடகத்தில் இந்த ஷேடோ ஆர்மியை பற்றி நிறைய பேர் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, ஷேடோ ஆர்மி அப்படிங்கிறது யார், அவங்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் ரஷ்யர்களால், ரஷ்ய இராணுவத்தால் வெளியிடப்படும். என்னை பொறுத்த வரைக்கும், ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய எதிரி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா தான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். அவங்க தான் எங்களை வாழ விடாமல் செய்கிறார்கள். அதனால தான் இந்த மாதிரி யுத்தங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. மீதமிருக்கும் நாடுகள் அமெரிக்காவினுடைய தந்திரத்தில் விழுகின்றன. அப்படி விழுந்த நாடுகள் எந்திரிக்க முடியாமல் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது. இப்போதே விழித்து கொள்ளுங்கள், இப்போது இந்த உலக யுத்தம் அப்படிங்கிறது வராமல் தடுப்பதற்கு நாம் எல்லாமே ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை ரஷ்யா இன்று வெளியிட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவை சார்ந்த பல ஊடகளாவியர்களும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இப்போதைக்கு முடியாது, ஒரு பெரிய டிசாஸ்டராக தான் முடியும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க. பெரிய டிசாஸ்டர்னா கண்டிப்பாக அணு ஆயுதமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அணு ஆயுதத்தை மறுபடியும் இந்த பூமி தாங்குமா? அப்படி பூமி தாங்கியது என்றால் மீண்டும் இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றிலாம் மனிதர்கள், அறிஞர்கள் பேசி கொண்டிருக்காங்களே, அவர்களுடைய எதிர்காலம் இல்லை அவர்கள் நினைக்கக்கூடிய நம்முடைய தலைமுறையினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியலை. இப்போது ரஷ்யாவினுடைய தாக்குதல் காரணமாக உக்ரைனில் மிக முக்கிய அக்ரிகல்ச்சர் ஃபேர்ம் நிபுலன் அப்படிங்கிற அந்த ஃபேர்மினுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த நிபுலன் அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனம் தான், இந்த ஒரு அமைப்பு தான் மிகப்பெரிய அளவு உக்ரைனுடைய தானியங்களை ஏற்றுமதி செய்வதும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு காரணமாக இருந்தவர் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த நிபுலன் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் கொல்லப்பட்டிருப்பது விவசாயத்துறைக்கே பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. மைக்கலேவ் பகுதிகள் எல்லாமே இப்போ ரஷ்யாவினுடைய தாக்குதல் அதிகரிக்கப்பட்டதாகவும் அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனிய இராணுவ வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்குகிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிறது. ஸோ டோட்டலாக இப்போ மெயினாக சில கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறத ரஷ்யா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. புதுவிதமான ஆயுதங்கள் அப்படிங்கிறத ரஷ்யா வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கப்பற்படை தினமான இன்று கப்பற்படைக்கு புதியவித ஹைப்பர்சோனிக் மிசைல் எல்லாமே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதும், அப்படின்னா கப்பற்படையை சீக்கிரமாக ரஷ்யா களமிறக்குவார்கள் அப்படிங்கிறதும் இங்கே உறுதியாக நம்பப்படுகிறது. கப்பற்படையை ஏன் இப்போ களமிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்தால், இப்போ தான் பிளாக் சி ஓப்பனாக இருக்குது. குறிப்பாக தானியங்கள் ஏற்றுமதி அப்படிங்கிறதுல பிளாக்ஸி வழியாக இப்போ பலவிதமான கப்பற்பயணத்தை மேற்கொள்ளப் போகிறார்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைன். இந்த தருணத்தில் இது வழியாக, அதாவது இந்த ஒரு கப்பல் போக்குவரத்து வழியாக உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் வருகின்றனவோ அப்படிங்கிறத கண்காணித்து வருவார்கள் ரஷ்யர்கள். ரஷ்யாவும் இதே ஒரு நிலைமையை பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் இல்லை வெளிநாடுகளுக்கு ரஷ்யாவினுடைய பலவிதமான தானியங்கள், கச்சா எண்ணெய் இதெல்லாமே அனுப்பிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. சரி, இந்த யுத்தம் தொடங்கிறதுக்கு முன்னாடி சோமாலியாவிலிருந்து நிறைய கப்பல் வந்ததாமே, அப்படி வந்த கப்பல் எல்லாமே தங்க தாது மணல் இருந்ததாக கூறப்படுகிறது, அது உண்மையா அப்படிங்கிறதும் இப்போது நான் உங்களை பார்த்து கேட்குறேன். இது யாருமே சொல்லாத ஒரு செய்தியாக இருக்கும், இந்த செய்தியை கொஞ்சம் தேடி பாருங்கள். இந்த யுத்தம், அதாவது ஒரு 160 தினங்களுக்கு முன்னாடி சோமாலியாவிலிருந்து ரொம்ப பெரிய அளவில் தாது மணல்களை உள்ளடக்கிய பல கப்பல்கள் ரஷ்யா நோக்கி வந்ததாம். ஸோ சுடான்லேருந்து அவ்வளோ தாது மணல்கள் இங்கே கொண்டு வரப்பட்டது இந்த யுத்தத்துக்கு தேவையான பணத்திற்காகவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போது எழுப்பப்படுகிறது. ரஷ்யா இவ்வளோ நாள் செலவழித்த தொகை அவங்களுடைய அந்நிய செலவாணி இல்லாட்டி அவங்களுடைய பணமாக இருக்க வாய்ப்பில்லை. சுடான் போன்ற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட தங்கத்தை வைத்து அவர்கள் இந்த கேமை விளையாண்டுட்டு இருக்காங்களா? அப்படின்னா இன்னும் பணம் ரஷ்யாட்ட இருக்கே, இன்னும் ஆயுதங்கள் ரஷ்யாட்ட இருக்கே, நட்பு நாடுகள் ரஷ்யாவின் பக்கம் செல்கிறார்களே, இந்த யுத்தக்களம் தீவிரமடையுமா? தைவான் சீனா யுத்தம் வருமா? இப்படி பல கேள்விகள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் அப்டேட் ஏதாவது கிடைக்கும்போது வி யூகத்தில், விக்கியின் யூகம் தமிழ் வியூகத்தில் பார்த்து விடலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.